23 ஆண்டு கால பகை, 20க்கும் மேற்பட்ட கொலைகள், பெங்களூருவில் வைத்து ஸ்கெட்ச் போட்ட மர்ம கும்பல், அதிரும் மதுரை மாநகர். மதுரை மாவட்டம் காமராஜபுரத்தைச் சேர்ந்த வி கே குருசாமி, 55 வயதான இவர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர். முன்னாள் மாநகராட்சி கிழக்கு மண்ட தலைவராக இருந்த குருசாமி கிளை செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார். இப்படிப்பட்ட பலம் வாய்ந்த கட்சி பொறுப்பில் இருந்த குருசாமி மீது கொலை, கொள்ளை முயற்சி, கள்ள துப்பாக்கி வைத்திருந்தது உட்பட 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் மதுரையில் முக்கிய புள்ளியாக திகழ்ந்து வந்த குருசாமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் அடைக்க. ஆனால் இத்தகைய குற்ற சம்பவத்திற்கு மூலதனமாக அமைந்ததுதான் 2001 ஆண்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தல். அப்போது திமுகவை சேர்ந்த குருசாமிக்கும் கமுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக மண்டல தலைவர் ராஜபாண்டி என்பவருக்கும் போஸ்டர் ஒட்டுவதில் தகராறு ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் சிறிய அளவில் உருவான இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பகையாக மாறியது. இதனால் இருதரப்பினர் இடையே கடுமையான மோதல்கள் ஏற்பட்டு வந்தது. அதன் நீட்சியாக இருதரப்பிலும் மாறி மாறி கொலை நடந்து வருகிறது. குருசாமிக்கும் ராஜபாண்டிக்கும் ஏற்பட்ட பகையால் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் குருசாமியை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டிய ராஜபாண்டி தரப்பினர் கடந்த 2016 ஆண்டில் குருசாமியின் மருமகன் முத்துராமலிங்கம் என்ற காட்டுவாசியை ஓடும் பேருந்தில் வைத்து வெட்டி கொலை செய்தனர். அதனைத் தொடர்ந்து குருசாமி வீட்டிலும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ராஜபாண்டி மற்றும் அவரது ஆட்களை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி விரட்டியடித்தனர். அதன் பிறகு தனது மருமகன் காட்டுவாசி கொலைக்கு பழிக்கு பழியாக 2017 ஆண்டில் ராஜபாண்டியின் மகனான முனியசாமி குருசாமி ஆட்களால் கொலை செய்யப்பட்டார். பின்னர் இதற்கு ஈடாக 2019 தேர்தலின் பணியின் போது குருசாமியின் மற்றொரு மருமகனான MS பாண்டி என்பவரும் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் குருசாமிக்கும் ராஜபாண்டிக்கும் நீடித்த பகை என்பது பல ஆண்டுகளாகியும் ஓயவில்லை. இதற்கிடையில் ராஜபாண்டி உடல்நலக் குறைவால் இறந்து விட்டார். ஆனால் ராஜபாண்டியின் கூட்டாளிகள் குருசாமியையும் அவரது மகன் மணியையும் பழிக்கு பழி வாங்குவதற்காக தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வகுத்து வந்தனர். மேலும் இருதரப்பைச் சேர்ந்த கூட்டாளிகளை போலீசார் சிறையில் அடைத்தாலும் அங்கிருந்தும் எதிர்தரப்பினர் ஸ்கெட்ச் போட்டு வந்தனர். அதில் ஒருமுறை சில ஆண்டுகளுக்கு முன் குருசாமியை கொள்ள திட்டமிட்ட மதுரை சிக்கந்தர் சாவடியில் பதுங்கி இருந்த முத்து இருளாண்டி, சகுனி, கார்த்திக் ஆகியோரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனால் குருசாமியும் அவரது மகன் மணியும் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அதே நேரம் இவர்கள் மீதான வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தனர். இதற்கிடையில் கடந்த 2019 குருசாமியின் மகன் மணியை தேடப்படும் குற்றவாளியாக மதுரை உயர்நீதிமன்றம் கிளை அறிவித்திருந்தது. இதனையடுத்து குருசாமி மற்றும் அவரது மகன் மணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் பெங்களூருவில் வீடு எடுத்து தங்கி வந்தனர். இத்தகைய சூழலில் கடந்த செப்டம்பர் 2 குருசாமி தன் மீதான வழக்கு விசாரணைகளுக்காக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து விமானம் மூலம் குருசாமி பெங்களூருக்கு சென்றடைந்தார். இந்த நிலையில் கடந்த 4 மாலை 5 குருசாமி கமனஹள்ளி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் நில விவகாரம் தொடர்பாக சிலரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு உணவகத்திற்கு தமிழ்நாடு பதிவெண் கொண்ட கார் ஒன்று வந்துள்ளது. இதனிடையே யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென அந்த காரில் இருந்து இறங்கிய 5 கொண்ட மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களால் குருசாமியை சரமாரியாக வெட்டினர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் கத்தி கூச்சலிட்ட நேரத்தில் உணவகத்தில் புகுந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர். இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த குருசாமியை அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பானுசாவடி போலீசார் இந்த கொலை முயற்சியில் ஈடுபட்டது யார் என்பது குறித்து அங்குள்ள CCTV கேமராக்களை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்தின் எதிரொலியாக மதுரை மாநகர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதே நேரம் மதுரையில் முன்னாள் திமுக மண்டல தலைவர் மீது பழிக்கு பழி வாங்கும் விதமாக பெங்களூருவில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.